இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய இந்து சமய கடவுள் அப்படின்னு நம்ம பிள்ளையார சொல்லலாம். ஏன்னா பிள்ளையார வந்து எந்த வடிவத்திலையும் நம்ம வழிபட்டுக்கலாம், எந்த ஒரு வகையாகவும் நம்ம வரையலாம். நிறைய விழாக்கள் இருக்கு, மக்களுக்கு வந்து மனதுக்கு ரொம்ப நெருக்கமான கடவுள், குழந்தைங்களுக்கு கூட பிடித்த கடவுள் அப்படின்னு நம்ம பிள்ளையார சொல்லலாம். இந்த பிள்ளையாருக்கான ஒரு ஹோமங்களாக இருக்கட்டும், யாகங்களாக இருக்கட்டும், அர்ச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே பொதுவாக வந்து சமஸ்கிருதத்தில் தான் சொல்லப்படுது. ஆனால் உண்மையாகவே வேதத்தில் விநாயகர் தொடர்பாக, அதுவும் ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, தமிழர்கள் வணங்கிய யானை முக கடவுளான பிள்ளையார் தொடர்பாக வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்க்க போனால் பூஜ்யம். ஒரு ஸ்லோகம் கூட பிள்ளையாரை பற்றி வேதத்தில் இல்லை. கணேச சூக்தம்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சூக்தத்தில் 15 மந்திரங்கள் வந்து கணபதியை பற்றி இருக்குது. அந்த சூக்தத்தின் படி தான் நாங்கள் வந்து கணபதி வழிபாடெல்லாம் நடத்துகிறோம் அப்படின்னு ஆரியர்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, இந்த கணேச சூக்தத்தில் இருக்கக்கூடிய 15 மந்திரங்களில் 9 மந்திரங்கள் ரிக்வேதத்தோட 8வது மண்டலத்தில் 81வது சூத்திரத்திலேருந்து எடுக்கப்பட்டன. இந்த பாடல்கள் வந்து கணபதியை குறிக்கக்கூடியது கிடையாது, பிள்ளையாரை குறிக்கக்கூடியது கிடையாது. இந்த 9 பாடல்களும் இந்திரனை குறிக்கக்கூடியவை. அடுத்ததாக இருக்கக்கூடிய 2 மந்திரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிக்வேதத்தில் 2வது மண்டலத்தில் இருக்கக்கூடிய 23வது சூக்தத்திலேருந்து எடுக்கப்பட்டவை. இவை பிரம்மணஸ்பதி அப்படிங்கிற இன்னொரு கடவுளை குறிக்கக்கூடியவை. அது இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய 4 மந்திரங்கள் ரிக்வேதத்தோட 10வது மண்டலத்தில் இருக்க 112வது சூக்தத்தில் இருக்கிறது. இதுவும் வந்து இந்திரனை துதிக்கக்கூடிய பாடல்களாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு வந்து கணபதிக்கான பாடல்கள் அப்படின்னு அவங்க எதை சொல்லிட்டு இருக்காங்களோ, அந்த பாடல்கள் எதுவுமே உண்மையில் கணபதிக்காக ஏற்றப்படலை. இந்திரனுக்காக ஒரு பாடலை எழுதுறது, அந்த பாடல் வந்து பயன்படலை, இந்திரன் யாரும் வழிபடலை அப்படிங்கிறப்போ கணபதியை தான் வழிபடுறாங்க அப்படின்னா, அந்த பாடலை கொண்டு வந்து கணபதியை வழிபடுறது. இப்படி தான் பெரும்பாலான கோயில்களில் அவங்க மந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் பிள்ளையார் அப்படிங்கிற நம்ம தமிழர் கடவுளே வேதத்தில் ஒரு இடத்துலையும் கிடையாது. ஏன்னா வேதத்தில் கணபதி அப்படிங்கிற ஒரு பெயர் தான் காணப்படுது. அந்த கணபதி அப்படிங்கிற பெயர் கடவுளை குறிக்கக்கூடிய பெயராக இருக்கா அப்படின்னு பார்க்க போனால் இல்லை. ஏன்னா இந்து மதம் எங்கே போகிறது அப்படிங்கிற புத்தகத்தில் பழுத்த இந்துத்துவவாதியான ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கணபதி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கூட்டத்தோட தலைவர்னு தான் அர்த்தம். ஏன்னா வேத காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரியர்கள் வந்து சின்ன சின்ன கூட்டங்களாக இயங்கிட்டு இருந்தாங்க. அப்படி இயங்குறப்போ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு, அந்த கணத்துக்கு, ஏன்னா கணம்னா கூட்டம்னு அர்த்தம், அந்த கணத்துக்கு யார் தலைவராக இருக்காரோ அவர் தான் கணபதி. ஆக மொத்தத்தில் கூட்டத்துக்கு தலைவனாக இருந்த ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய சொல்லாகத்தான் கணபதி அப்படிங்கிற சொல் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கணபதி அப்படிங்கிற பெயரில் வேத காலத்தில் கடவுளே இல்லை அப்படின்னு ராமானுஜ தத்தாச்சாரியார் அவர்களே சொல்லியிருக்காங்க. அது போக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கணபதி அப்படிங்கிறவர் இந்து சமயத்தோட ஒரு கடவுளாக கொண்டாடப்படுறாரு. ஆனால் வேத காலத்திலையும் சரி, இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட கணபதி அப்படிங்கிறவர் ஒரு இந்து சமய கடவுளாகவே இல்லை. அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, கணபதி அப்படிங்கிறவர் ஒரு ஆசீவக கடவுள். ஏன்னா ஆசீவகம் தான் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு வந்து யானையோட அறிவு மாதிரி இருக்கணும், மனிதனுடைய உடம்பு வந்து நல்லா வளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட மதம் ஆசீவகம். ஆசீவகத்தோட கடவுள்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து வெட்ட வழியில் தான் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு கோயில்கள் இருக்காது. இங்கே நல்லா கவனிங்க, கணபதி இந்து சமயத்தோட கடவுள் தான் அப்படின்னு சொன்னால், மற்ற கடவுள்களுக்கெல்லாம் கோவில் இருக்கிறப்போ கணபதி மட்டும் ஏன் வந்து ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் உட்காந்துருக்காரு, மற்ற கடவுள்களால் ஏன் இப்படி உட்கார முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் இருக்காது. ஏன்னா ஆசீவக கடவுள்களை பார்த்தீங்க அப்படின்னா, கணபதி உட்காந்துருக்க மாதிரி ஐயனாரும் ஆத்தங்கரையில் தான் உட்காந்துருப்பார். அப்போ ஐயனாருடைய வழிபாடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கணபதியோட வழிபாடு இருந்திருக்கு. ஆனால் பிற்காலத்தில் ஆசீவக சமயத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி பிள்ளையார் வழிபாடை ஒழிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்குது. ஆனால் அந்த முயற்சிகள் பலனே கொடுக்கல. மக்கள் எல்லாம் வந்து பிள்ளையாரை வழிபட்டுட்டே இருக்காங்கன்றப்போ ஒரு முடிவு பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நம்ம பிள்ளையாரை ஒழிக்க முடியாது. அப்போது வேதத்தில் இருக்கக்கூடிய கணபதி தான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம். வேதத்தில் வந்து பிரம்மணஸ்பதி அப்படின்னு ஒரு நபரை பற்றின ஆற்றல்கள்லாம் இருக்குது. அந்த பிரம்மணஸ்பதியோட ஆற்றல்களை கொண்டு வந்து இந்த பிள்ளையாருக்கு பொருத்துவோம். அதன் மூலமாக இந்து சமயத்துக்குள்ளே வந்து நம்ம பிள்ளையாரை இழுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்து சமயத்தினுடைய கடவுள்களில் ஒருத்தராக பிள்ளையார் உள்ளே விழுங்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் வரலாறு. இந்து சமயம் ஆரம்ப காலகட்டத்தில் பிள்ளையாரை ஒரு வேண்டாத கடவுளாகத்தான் பார்த்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதில் பிரதானமான ஆதாரம் என்ன அப்படின்னா, விக்னேஸ்வரன் அப்படின்னு அவர் வைக்கப்பட்ட பெயர். இன்றைக்கு வந்து விக்னேஸ்வரன் அப்படிங்கிற பெயருக்கு வந்து என்ன விளக்க சொல்கிறாங்க அப்படின்னா, வினைகளை நீக்குபவன், தீமைகளை நீக்குபவன், அதனால தான் வந்து நான் விக்னேஸ்வரன் அப்படின்னு பெயர் வச்சோன்றாங்க. ஆனால் சமஸ்கிருதத்தில் விக்னம் அப்படின்னா தொல்லை அல்லது தீமை அப்படின்னு அர்த்தம்.
ஈஸ்வரன் அப்படின்னா கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆக மொத்தத்தில் விக்னேஸ்வரன் அப்படிங்கிற அந்த பெயரை நம்ம அப்படியே நேரடியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொல்லைகளை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா அவருக்கு பேருக்கான அர்த்தம் வரும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஆரியர்கள் இந்த பிள்ளையார் வழிபாட்டை தொல்லை கொடுக்கக்கூடிய வழிபாட்டாக தான் பார்த்தாங்க. அதனால் தொல்லைகளின் கடவுள் அப்படின்னு அவருக்கு பெயரையும் வச்சுட்டாங்க. பிற்காலத்தில் அதே கடவுளை அவங்க பூஜை பண்ணணுங்கிற நிலைமை வர்றப்போ அவர் வந்து வினைகளை மாற்றும் கடவுள், நீக்கும் கடவுள் அப்படின்னு விளக்க உரையை மட்டும் அவங்க மாற்றி எழுதியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆரியர்கள் அவர்களே எழுதிய சட்ட நூல்களில் ஒன்றான மனு தர்மத்தில் கணபதி வழிபாடு என்பது ஒதுக்கி வைக்கப்பட்ட விரும்பத்தகாத வழிபாடுகளில் ஒன்றாக இருந்தது. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா மனு தர்ம சாஸ்திரத்தில் 3வது பகுதியில் இருக்கிற 164வது கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, கணபதி சூத்திரர்களின் கடவுள், கணபதியின் அடியார்கள் செய்யும் கணயாகம் என்னும் சடங்கை செய்தவன் சிரார்த்த விருந்தில், அதாவது துக்கத்துக்கு பின்னாடி ஒரு விருந்து வைப்பாங்க, அந்த விருந்தில் இருந்து கூட விளக்கப்பட வேண்டும் அப்படின்னு மனு தர்ம சாஸ்திரம் சொல்லுது. இந்த கணயாகம்னா என்ன அப்படின்னு கேட்குறப்போ அதற்கான விளக்கம் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உரையாசிரியர் கோவிந்தராஜன் கணயாகத்துக்கு வந்து என்ன விளக்கம் சொல்கிறாரு அப்படின்னா, கணபதியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவன் தண்ணீர்ல முழுகிற மாதிரி கனவு காண்பான், தீய மிருகங்கள் மீது சவாரி செய்வான், அவன் தன்னுடைய அறிவு ஒளியை இழந்து போவான் அப்படின்னு அவங்களுடைய பூர்வீக கருத்துக்கள் சொல்றதா அவர் சொல்றாரு. அது இல்லாம கிரகசூத்திரம் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத நூல் இருக்கு. அந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிள்ளையார் வந்து ஒரு மனிதனை பிடிக்கிறப்போ அந்த மனிதனுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு கிரகசூத்திரம் விளக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அந்த நூல்லன்னு பார்க்க போனா, ஒரு மனிதனுக்கு பிள்ளையார் பிடிச்சிருச்சு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பேய் பிடிச்சிருன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு பிள்ளையார் பிடிச்சது அப்படின்னா ஆள தகுதி இருந்தும் அவன் இளவரசனாக இருந்தும் அவனுக்கு ஆட்சி கிடைக்காது, மனம் புரிய தகுதி இருந்தும் மணப்பெண்ணுக்கு மணமகன் கிடைக்க மாட்டான், பிள்ளை பெறுவதற்குரிய தகுதி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு பிள்ளை பெற முடியாமல் போகும், கற்றுத்தர தகுதி வாய்ந்த ஆசானுக்கு நல்ல மாணவர்கள் கிடைக்க மாட்டார்கள், மாணவர்களால் கல்வி கற்க முடியாமல் போகும், கல்வி கற்க தொடங்கினாலும் கூட அந்த கல்வி பாதியில் நிற்கும், வணிபமும் வேளாண்மையும் பலனே தராது அப்படின்னு பிள்ளையார் வழிபடக்கூடியவர்கள் இந்த மாதிரியான கெட்டதை தான் அடைவாங்க அப்படின்ட்டு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட கிரகசூத்திரம் அப்படிங்கிற நூலே சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பிள்ளையார் வழிபாட்டை மக்கள்கிட்ட இருந்து அகற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே புதுசு புதுசாக ஒரு 4 கதைகளை எழுதி, விநாயகருங்கிறவர் வந்து சிவனுடைய மகன் தான், அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, அந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு ஒரு 4 கதையை எழுதி, ஏன்னா வந்து வரலாறுனா ஒன்று தான் இருக்கும், கதைனா 4-5 எழுதிக்கலாம், அப்படியாக ஒரு 4 வெவ்வேறு கதைகளை எழுதி விநாயகர் வந்து இந்து சமயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டார். அதற்கு பின்னாடி எந்த சமஸ்கிருதத்தை பயன்படுத்தக்கூடிய ஆரியர்கள் அது வரைக்கும் விநாயகரை திட்டிகிட்டு இருந்தாங்களோ அவரே வந்து விநாயகர் வந்து சிறந்த கடவுள், அவர் தான் அருளை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நாரத புராணம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, அது என்ன சொல்லுது அப்படின்னா, கணேசனுக்கு ஸ்தோத்திரத்தை எழுதி அந்த ஸ்தோத்திரத்தை 8 பிரதிகள் எடுத்து 8 பிராமணர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக உங்களுக்கு வந்து கணேசனுடைய அருள் கிடைக்கும், உங்களுக்கு வந்து கல்வி கேள்வி ஞானம் வளம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஒரு பிரிண்டவுட்டை காமிச்சு இந்த பிரிண்டவுட்டை நீங்கள் 4 பிரதிகள் எடுத்து 4 பேரிடம் கொடுக்கும், அப்படி கொடுத்தால் உங்களுக்கு உடனே நல்லது நடக்கும், இல்லை என்றால் தீமை நடக்கும், உடனே செய்யும் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இதே மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் உத்தியை நாரதர் புராணம் பயன்படுத்தி பின்னாடி அவர்கள் அளித்த அந்த கணேச வழிபாடு அவர்களே வளர்க்கவும் ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் கணபதியோட பெயரால் அவருக்கு இல்லாத மந்திரங்களை சொல்லி ஹோமங்கள் நடத்துகிறாங்க, யாகங்கள் நடத்துகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனாலும் கூட இந்து சமயத்தில் கணபதியினுடைய உருவத்தை நிறுவி வழிபடுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆகம விதி கிடையாது. அதே மாதிரி கணபதிக்கு வந்து கோவில் கட்டி தான் வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்து சமயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய வைதிக இந்து சமயத்தை பார்த்தீங்க அப்படின்னா சமையல் செய்து உருவாக்கப்பட்ட பொருட்களை தான் கடவுளுக்கு படைப்பாங்க. ஆனால் சங்க தமிழர்களுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ஒரு பூவையோ அல்லது புல்லையோ வச்சு கடவுளை வழிபடுறது தான். ஆனால் இந்த கணபதியினுடைய வழிபாடை பார்க்குறப்போ நம்ம எருக்கம் பூவையும் அருகம் புல்லையும் வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் வழிபட்டுருக்கோம். சங்க கால தமிழர் வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக கணபதியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு கடவுளை திரித்து கணபதியாக விக்னேஸ்வரனாக மாற்றியிருந்தாலும் கூட முழுமையாக அந்த கடவுளை ஆரியர்களால் மாற்ற முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை.